முழு ஈடுபாடு இல்லாமல் எந்த செயலை செய்தாலும் அதை இதயபூர்வமாக முழு ஈடுபாட்டுடன் செய்வதால் தான் அது அழகு பெறும். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஆக எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், செய்யும் அந்த செயலை இதயபூர்வமாக முழு ஈடுபாட்டுடன் செய்தால் வேலை செய்வதே மிக அழகான ஒரு அனுபவமாக இருக்கும். உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு போதுமான ஈடுபாட்டை நீங்கள் காட்டவில்லை என்றால் அது வெறும் வேலையாகத்தான் இருக்கும். ஒரு வேலையை நன்றாக செய்து முடித்த பிறகு கிடைக்கும் திருப்தி அலாதியானது. வேலையை அனுபவித்து ஈடுபாட்டுடன் செய்யாமல் கடமைக்கு என ஈடுபாடின்றி செய்தால் அந்த திருப்தியை என்றைக்குமே உங்களால் உணர முடியாது. ஆகவே உயர்ந்த அளவு கோல்களை நிர்ணயுங்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை, அது எந்த வேலையாக இருந்தாலும், அதை சிறப்பாக தரமாக இதயபூர்வமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். மற்றவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் என்று நீங்களும் ஏனோ தானோவென்று வேலையை செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் வேலையின் தரமானது உங்கள் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. ஈடுபாட்டுடன் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் நீங்கள் கவலைப்பட நேரம் இருக்காது. வீட்டை அழகாக வைத்திருக்க விரும்பிய ஒருவர் நிறைய செடி கொடிகளை நட்டு வைத்தார், உரமிட்டார், நீர் பாய்ச்சினார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு செடிகள் பெரிதாக வளரவில்லை. என்ன செய்வது என்று அவருக்கு புலப்படவில்லை. மற்றவர்களின் யோசனையின்படி பக்கத்தில் ஒரு பூங்காவை பராமரிக்கும் வயதான முதியவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். 2 மாதங்களில் செடி கொடிகள் செழித்து தழைத்து நன்றாக வளரத் தொடங்கின. வீட்டின் உரிமையாளருக்கு வியப்பு. அதே தண்ணீர், அதே உரம், அதே இடம், இது எப்படி சாத்தியமாயிற்று இவருக்கு என்று எண்ணி இதை பற்றி அந்த முதியவரிடம் கேட்டார். முதியவர் சொன்னார், ஐயா, நீங்கள் அலுவலகம் செல்லும் அவசரத்தில் நீர் பாய்ச்சுகிறீர்கள். நான் குழந்தைகளுக்கு உணவு தரும் அன்னையின் மனநிலையில் இருந்து நீர் பாய்ச்சுகிறேன் என்றார். அப்பொழுதுதான் உரிமையாளருக்கு புரிந்தது, முழு ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த செயலும் முழு பயன் தராது என்று. ஆம் நண்பர்களே, எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்மதுடன் ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையை செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை காதலியுங்கள். ஈடுபாடு காட்டி வேலையை திருப்தியை மட்டும் நல்ல அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஈடுபாட்டுடன் காட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்.